ஸ்ரீ சிவார்ப்பண ட்ரஸ்ட் உத்தரமேரூர் கன்னிகாபுரம் கோசேவா கைங்கரியத்திலேருந்து இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் திரு ஜெகதீஷ் ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸ்ரீ ஜெகதீஷ் ராமமூர்த்தி சார் ஃபார்மர் சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் Alcet Technologies. Alcet Technologies was started by Sri Jagdish and Sri Adi Saravanan sir. With lot of painstaking efforts, they lifted to the company very big heights and earned a very good name and technology services. இவரை பத்தி இன்ட்ரடக்ஷனை இப்ப நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகதீஷ் ராமமூர்த்தி சார் நிறைய வந்துட்டு கைங்கரிய திருப்பணியில் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ்டு. இப்போ ரீசண்டாக கும்பாபிஷேகமான மருதீஸ்வரர் கோவில், திருவான்மியூரில் இருக்கிற மருதீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு கைங்கரியம் பண்ணியிருக்கார். கும்பாபிஷேகத்துக்காக வேத பாராயணம் ப்ளஸ் அந்த அங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற வந்து அர்ச்சகர்களுக்கெல்லாம் வந்துட்டு அன்னதானம், அது இல்லாமல் வந்துட்டு நிறைய திருப்பணி வந்து கோவிலுக்கு கும்பாபிஷேக திருப்பணியில் அவர் நிறைய பண்ணியிருக்கார். இப்போ நம்ம ரீசண்டாக வந்து ஸ்ரீ சிவார்ப்பண ட்ரஸ்ட், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து அர்ச்சகர்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன உதவி தொகையை வந்துட்டு நம்ம எல்லாரோட சார்பாக வந்து ஸ்ரீ சிவார்ப்பணம் ட்ரஸ்ட் வந்து வழங்கினாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேஜர் ரோல் வந்து ஸ்ரீ நம்மளோட ஸ்ரீ ஜெகதீஷ் ராமமூர்த்தி சாரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரோல். இவங்க ஃபேமிலியில் இருக்கிற திருமதி ஜெயஸ்ரீ மேடம் அவங்களுக்கும், அவரோட சன் ஸ்ரீ அதுல் சாருக்கும், அவரோட டாட்டர் நிவேதிதா மேடம்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி இந்த தருணத்தில். இதுக்கு மேலே நம்ம சாரை பற்றி, ஸ்ரீ ஜெகதீஸ்வரரை பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி வந்துட்டு கடல் கடந்தாது போய் வந்துட்டு நம்ம வருமானத்துக்காக எத்தனையோ வந்துட்டு நம்மளோட பாரத தேசத்துலேருந்து இந்தியர்கள் எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. எல்லாமே ஏஜ்டு ஃபேக்டரில் வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. அவங்க வந்து யார்கிட்ட வந்துட்டு தன்னோட சந்தோஷத்தையும் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாது, வருத்தத்தையும் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜெகதீஷர் வந்துட்டு ஆல்சர்ன்னு ஒரு வந்து ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். இது பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஹோம் தான். ஆல்சர்ன்றது ஓல்டேஜ் ஹோம். இதில் ரொம்ப பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கார். ஓ, அவரோட ஸ்டாஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த ஓல்டேஜ் பீப்புளை வந்துட்டு எப்படி வந்துட்டு அட்டன் பண்ணணும், எப்படி அவங்கள கேர் எடுத்துக்கணும், ஒரு ஒரு பர்சனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெல் ட்ரெயின்டு பர்சனை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சர்வ் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் ஸ்ரீ சிவார்ப்பண கோசாலை உத்திரமேரூர் கன்னிகாபுரத்தில் இன்றைக்கி அவரோட பிறந்த நாளில் அன்னதானத்தை வந்து நம்மளோட ஊழியர்களுக்கும் நம்மளோட கிராம மக்களுக்கும் அவர் வழங்கியிருக்காரு. இவருக்கு வந்துட்டு ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவரோட அருளும், ஸ்ரீ சிவன் சாரோட அருளும், ஸ்ரீ கோமாதாவோட அருளும் பரிபூர்ணமாக இவருக்கும் இவரோட குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அட்மன் சார்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகதீஷர், ஒன்ஸ் அகெயின் வி விஷ் யூ அ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சிவகிருப்பை. ஏன் எனக்கு ஆகணும் கட்டினா?